வணக்கம் நேர்களே, 11 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சுர்ஜித்தை மீட்கும் பணியில் பின்னடைவு. கடின பாறைகள் இருப்பதால் ரிகேந்திரம் மூலம் குழி தோண்டுவது பயனளிக்கவில்லை என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம். பாறைகளை உடைக்கும் குழுவை வளவழைக்க ஏற்பாடு. இறுதி முடிவு எடுக்க வேண்டிய தருணத்தில் இருப்பதாக விஜயபாஸ்கர் தகவல். குழந்தையை மீட்கும் பணி தொடரும் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையர் உறுதி. மீட்பு பணிக்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் திட்டவட்டம். மீட்பு பணி நடக்கும் இடத்தில் சாரல் மழை, குழிகளில் நீர் இறங்காமல் தடுக்க நடவடிக்கை. குழி தோண்ட ரிக் இயந்திரமே திணறுகிறது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் இறுதிக்கட்ட முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த உங்களுக்கு தெரியும், உலக அளவில் வந்து இந்த மாதிரியான ஹையண்ட் எக்யூப்மெண்ட் இயந்திரங்களை தயாரிக்கிறது வந்து ஜெர்மன் நாட்டுடைய நிறுவனம் தான் எல்என்டி. ஒன்றிய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்என்டி. அவங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஓஎன்ஜிசியுடைய எக்ஸ்பர்ட், அப்புறம் எல்என்டியினுடைய எக்ஸ்பர்ட், நம்ம இப்போ கவர்மெண்ட் சைடு உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஃபீல்டில். சார், இப்போ தொடர்ந்து நாங்கள் நாட்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் எத்தனை மணி நேரங்கள் நம்மளுடைய முயற்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, முயற்சி கைவிடுகிற பட்சத்தில் வேற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா சார்? அதுதான் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கோம். இப்போ இது 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 வந்து நம்ம திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி இந்த கருவினா இந்த இரண்டு இயந்திரங்களையும் பயன்படுத்தி நம்ம திட்டமிட்டபடி அந்த காலத்தை எட்ட முடியும். அது கண்கூட நம்ம பார்க்கணும். ஸோ மாற்று வழிகள் ஏதாவது இருக்கான்றதை யோசனை பண்ணிவிட்டு காலை உங்களுக்கு இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, அது மருத்துவர்கள்ட்டே நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ என்ன ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டோட மருத்துவர்கள் ஆகணும். ஸோ பல்வேறு நிலைகளெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் ஆராய்ந்து சிஆர்ஐயினுடைய தலைமையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் உச்சபட்சம் முயற்சிக்கு அப்புறமும் உச்சபட்ச ஹையஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மேஜர் எக்யூப்மெண்ட் மொபிலைசேஷன் அப்புறம் பிளானிங்க்கு அப்புறமும் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு பெரிய சவால். இன்றைக்கி ஒரு ஃபைனலாக எல்லா துறை ஹையர் அஃபிஷியல்ஸ் அண்ட் எல்லா டெப்டி சிஎம் தலைவர்கள் ஒரு முடிவெடுத்தோம். ஒன்று, குழந்தையை மீட்பதில் உள்ள சிக்கல் குறித்து மீட்பு குழுவை சேர்ந்த டேனியலுடன் நமது செய்தியாளர் நடத்தியுள்ள கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குழந்தை விழுந்தவுடனே அந்த பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அப்போதைக்கு குழந்தையோட நிலை எப்படி இருந்தது, எந்த அடி ஆழத்தில் இருந்தது, நீங்கள் என்ன கருவியெல்லாம் பயன்படுத்தி குழந்தையை மீட்க முயற்சித்தீங்க? குழந்தை இருந்து நான் வந்தப்போ 30 அடியில் இருந்துச்சு. அந்த 30 அடியில் இருக்கும்போது ரெண்டு கை நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த ரெண்டு கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு கையில் வந்து நான் நாட் போட்டு பண்ணிட்டேன். இன்னொரு கையை வந்து நாட் போட்டு லாக் பண்ணுறதுல கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் இருந்துச்சு, ஏன்னா குழந்தையோட கை பொசிஷன் மாறி இருந்துச்சு. ஸோ அதை கேமரா மூலியமாக கேமராவில் ஒரு கொக்கி மாதிரி ரெடி பண்ணி அந்த கொக்கியில் அந்த கையை திருப்பி கரெக்டாக அந்த லாக்குக்குள்ளே உட்கார வச்சு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனால் ரெண்டு கையும் கிரிப் பண்ணியாச்சு. தூக்குறப்ப ஒரு கையோட இது மட்டும் ஸ்லிப் ஆயிருக்கு, அந்த ஒரு கையோட அது ஸ்லிப் ஆனால் அது தொடர்ந்து ஒரு 3 டைம் போட்டோம். அது கிரிப் பண்ணி தூக்க முடியாததுக்கு காரணம்னா குழந்தையோட வயிறு பகுதியிலையும் அந்த மார்பு பகுதியிலையும் ஈரம் மண் வந்து நல்லா பேக் ஆயிருந்துச்சு. அந்த ஈரம் மண் பிடிச்சிருந்த கிரிப்னால தான் நம்ம போட்ட கையில் கொடுத்த எஃபோர்ட் வந்து பத்தலை. அதாவது தொடர்ச்சியாக இப்போ 63 மணி நேரத்தையும் கடந்து சிறுவன் வந்து சுஜித் வந்து அந்த ஆழ்துளை கிணறுல சிக்கியிருக்கான். இதை மீட்கிறதுக்கு பல்வேறு தரப்பினர்தான் முயற்சித்தாங்க, நீங்களும் பல்வேறு விதமாக முயற்சித்தீங்க. தற்போது அந்த குழந்தையோட நிலை எப்படி இருக்கு? குழந்தைக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் லைட்டாக வந்து மண் மூடி இருக்குது. என்ன நிலவரங்கிறது கீழே வந்து கேமராவில் தெரியும். தொடர்ச்சியாக ரிக் இயந்திரத்தின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 63 மணி நேரமாக வந்து இந்த பணியானது நடைபெற்றுட்டு இருக்கு. மேலும் இதை இது இந்த முயற்சியை பிறகு பாறை நிறைந்த பகுதியாக இருக்கிறனால கிட்டத்தட்ட 1 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 25 மணி நேரையும் கடந்து தற்போது அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர மற்றொரு வேறு ஒரு முயற்சியில் சிறுவனை மீட்கிறதுக்கான முயற்சி வேறு இதை உங்கள்கிட்ட வச்சிருக்கீங்களா? முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம், அதுக்கு உண்டான ஆர்டர் வரும்போது நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். பண்ணக்கூடிய முயற்சி எது மாதிரியான முயற்சி பண்ண? அது ஸ்க்ரூ டைப் பண்ணி கீழே லாக் பண்ணி குழந்தை இதுக்கு கீழே போகாத அளவுக்கு கிரிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கை இல்லை மற்ற இது இருந்துச்சுன்னா அந்த கையை பிடிச்சி தூக்குறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கடுமையான பாறைகள் நிறைந்த பகுதியில் இருப்பதால் குழி தோண்டுவதில் சிரமம் இருப்பதாக திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக மண்ணியல் துறை பேராசிரியர் சுவாமிநாதன் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் மகேஸ்வரனுக்கு தொலைபேசி மூலம் அவர் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். மணப்பாறை நெடுக்காட்டு பிட்டு போயிட்டு வந்தீங்க சார், அந்த ட்ரில்லிங் இது எந்த லெவல் சார் போயிட்டு இருக்கு, என்ன சார் உங்களுடைய ஆலோசனைகள்?
அது என்னங்க பண்றது, இப்ப ஹார்ட் ராக் இருக்கு, சரி, அதுல வந்து ட்ரில் பிட் வந்து மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சரி சரி, அது என்னன்னாக்க குழந்தை உயிரோட எடுக்கணுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்பதான் போயிட்டு இருக்கு. இது வந்து இயற்கை எடுத்து நம்ம போராட்டம் வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது அதுதான் இது. சரி சரி, முன்னாடி ஏதாவது வேக்குவம் வச்சு எடுத்து பார்த்துடலாமான்னு பார்த்தாங்க, பட் அது வேக்குவம் எடுத்து இழுக்கும் போது ஏதாவது கீழே மறுபடியும் கீழே போயிடுச்சுன்னா அந்த ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு. இப்ப இந்த மண்ணியல் சார்ந்து இந்த மாதிரி இது என்ன மாதிரி மண்ணு சார், அந்த ராக் என்ன மாதிரி ராக் சார், பாறை என்ன மாதிரி பாறை சார்? பாறை வந்து ரொம்ப ஹார்ட் ராக்கா இருக்கு, அதாவது மேல வந்து வெதர்ட் ராக்கா இருக்கும், அதாவது இந்த இது காத்து இதெல்லாம் படுறதுனால கொஞ்சம் வந்து கடினத்தன்மை குறைச்சலா இருக்கும். ஆனா கீழே போக போக ஹார்டா இருக்கு. கீழே கிரவுண்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நம்ம மேல இருந்து சொல்ல முடியாது இல்லையா. அது ட்ரில் பிட் போக 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 பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹார்டா இருந்தது. நேற்றுக்கெல்லாம் அந்த இறங்கவே இல்லை, ஒரு அடிக்கு இறங்கறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. சரி சரி, அதுதான் அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு சார். மத்தபடினாக்கா சீக்கிரமா அடிச்சிடலாம். சரி சார், ஒரு குழந்தை உள்ள உயிரோட இருக்கு, அது இது இதனுடைய இது பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த இன்னொரு பக்கத்துல ஒரு குழி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள மண்ணு சரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மூச்சு தணல் வந்துடும். அதனாலதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல தான் நிதானமா போயிட்டு இருக்காங்க. இது வந்து அதுல ஒண்ணு யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, என்ன பண்றது, கடவுள் வந்து அனுகிரகத்துல அந்த குழந்தை உயிரோட வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா. இப்ப இந்த மேல வெட்டிக்கலாம் வந்து இந்த 100 அடி கிட்டத்தட்ட போறாங்க, அப்புறம் வந்து ஹரிசாண்டல் போறாங்களா சார்? இந்த ஹரிசாண்டல் போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1.2 மீட்டர் மெஷின் ட்ரில்லிங்கே கஷ்டமா இருக்கு. ரெண்டு ஹாரிசாண்டல் ட்ரில்லிங் வந்து மேனுவலா தான் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வச்சு பார்த்து பார்ப்பாங்க, அதுலயும் வந்து 90% ப்ராபபிலிட்டியில தான் கரெக்டா சொல்ல முடியும். சரி சரி சரி, அது அது இந்த நேரம் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஒரே குறிக்கோள் வந்து எடுக்கணும், கொஞ்சம் ரொம்ப தாமதமாவது. இப்ப ஒரு மணி நேரத்துக்கு 2-3 அடி தான் எடுத்தாங்க, அப்புறம் இப்ப வந்து 10 அடிக்கு மேல அந்த புது இருக்கு கொண்டு வந்து பயங்கர ஹீட் இருக்கும் அதுல பாறையில போய் ஒரு இத போட்டு சுரண்டும் போது அதனுடைய இது வந்து ஜாஸ்தி வரும் இல்லையா, அது வந்து அந்த பம்பிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆல்டர் எனது மகனை போல் சுர்ஜித்தையும் பத்திரமாக மீட்க வேண்டும் என 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாயார் கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். இப்ப சுதீப் பண்ற பையனா மட்டும் அவன் அப்பா அம்மா என்ன மாதிரியே கதறி கதறி அழுகிறாங்க. அவருக்கோசரம் அவங்க ஒன்று அழுகக்கூடாது சாமி, அவங்க சுதீப் பண்ற பையனாவும் எடுக்கணும். அவனும் என் மகன் மாதிரி தான், அவன் நல்லபடியாக மேலே வரணும் சார். 3 நாள் ஆச்சு சார், அந்த குழந்தை பால் இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி தான் இருக்குது சார், தெரியல சார். அவங்க அவங்கள கை எல்லாரும் கும்பிட்றோம் சார், தேச மக்கள் மூலம் கும்பிடணும், எல்லாரும் அம்மா தாய்மார்களே நல்லா கும்பிடணும். 26 அடியிலேயே குழந்தை சிக்கியிருக்கும் போது தற்போது பயன்படுத்தப்படும் கருவியை கொண்டு மீட்டிருக்கலாம் என்றும், ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தைகளை மீட்க அதிநவீன இயந்திரங்கள் வேண்டும் என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் 26 அடியிலேயே வந்து இப்படி ஒரு கருவியை பயன்படுத்தியிருந்தால் 26 அடியிலேயே அந்த குழந்தையை வந்து 2 நாளையில் மீட்டிருக்கலாம், இவ்வளவு தூரம் பாறையில் போய் சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒரு கருவி அன்னை அப்போதைக்கு நம்ம யோசிக்காமல் இருந்தால் தான் மிகப்பெரிய தவறானது. ஏன்னா வந்து பல முயற்சியை பண்ணி பார்த்துப்பட்டு தான் அப்படி வந்து இந்த முயற்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காத அளவுக்கு அரசாங்கமோ அல்ல ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்களோ ஒரு
ஒரு திறமையான ஒரு இயந்திர கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மக்களுக்கு பாதுகாப்பான வகையில் எல்லா முறைகளும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ள மாட்டிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறோம். எல்லாரையும் வேண்டிக்க சொல்லி வாட்ஸ்அப்லாம் போட்டிருக்கிறோம். அவங்களும் எல்லாம் நல்லா எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் குழந்தை ரொம்ப அடியில் போயிட்டாலும் அவங்களாலையும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமா சேர்ந்து நல்லபடியாக குழந்தைய உயிரோடு மீட்டு எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கடவுளுக்கு நிறைய வாழ்த்து சொல்லுவோம். வந்து யாருக்கும் வந்து தூய்பாளி கொண்டாடுற சந்தோஷம் யாருக்குமே எதுவும் கிடையாது. இந்த ரீசன்னால அரசாங்கம் வந்து முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. பட் இன்ன வரைக்கும் மீட்கப்பட முடியல. 37 அடி தான் இன்ன வரைக்கும் தோண்டிக்கிறாங்க. இதனால் வந்து ரொம்ப வருத்தக்குரியது. இந்த சமயம் வந்து மக்கள் வந்து எல்லாமே வந்து இதை எப்போ மீட்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை எப்படியும் முயற்சி பண்ணி காப்பாற்றுங்க. எல்லா கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களால் பசி பட்டினமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, குழந்தைய காப்பாற்றுங்க. உயிரோட ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் அர்ப்பணிப்புடனும் நிதானமாக செயல்படுவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியிருக்கிறார். மணப்பாறையில் நடைபெறும் மீட்பு பணிகளில் நேரில் பார்வையிட்ட அவர், இதுபோன்ற விபத்துகளில் சிக்கும் குழந்தைகளை மீட்கும் கருவிகளை இறக்குமதி செய்யும் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதுபோன்ற ஒரு அசாதாரண விபத்துக்களை முழுமையாக சமாளிக்கக்கூடிய அதிநவீன கருவிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அவசியமும் அவசரமும் இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நடுக்காட்டுப்பட்டி பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் குறித்த கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா அங்கிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார். ஷேக் அப்துல்லா, தற்போது மீட்பு பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது? மழை வருவதாக பார்க்கிறோம், அந்த மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது? இதனால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? கிணற்றில் சிக்கிய சிறுவனை கடந்த 65 மணி நேரத்திற்கும் மேலாக 4 நாட்களாக இரவு பகல் பாராது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு மணி நேரத்துக்கு முன்பு மேகத்துடன் காணப்பட்டது. தற்போது ஒரு மணி நேரமாக கர்நாடகப்பட்டி பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. கிணற்றுக்கு மேலே தார்பாய்கள் அகற்றப்பட்டு ஹாஸ்பிடல் சீட் அமைக்கும் பணி நடைபெற்று தற்போது பாதுகாப்பாக ஹாஸ்பிடல் சீட் பணி அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ரிக்கி இயந்திரத்தின் மூலம் இரண்டாவதாக வைக்கப்பட்ட ரிக்கி இயந்திரத்தின் மூலம் நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது வரை துளையிடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மழையினால் அந்த பணியானது நிறுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக மழையும் பொருட்படுத்தாமல் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக அந்த சிறுவனை பத்திரமாக உயிருடன் மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக அந்த துளையிடும் பணியை ஈடுபட்டு வருகின்றனர். எல்என்டி உடைய வல்லுநர்களை கொண்டு இந்த பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதாவது துளையிடும் பகுதியானது பாறைகள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் பல்வேறு இன்னல்களையும் அந்த ரிக் இயந்திரம் சந்தித்து வருகின்றது. தொடர்ச்சியாக துளையிடும் பணி நடைபெற்று வருகிறது. 20 அடி வரையும் சுலபமாக துளையிடப்பட்ட அந்த ரிக் இயந்திரத்தினால் 20 அடிக்கு மேல் துளையிடுவது மிகவும் சவால் நிறைந்ததாகவே உள்ளது. தற்போது சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட எல்என்டியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ராட் கட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ரிக் இயந்திரத்தின் பாகத்தின் மூலம் அந்த ரிக் இயந்திரத்தில் இணைத்து தற்போது அந்த துளையிடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மழையும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் மழையில் நடந்தபடி இங்கே குழுமி குழந்தை சுஜித் உயிருடன் மீள வேண்டும், உயிருடன் மீட்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பணியானது தொடர்ச்சியாக வல்லுநர்களை கொண்டு தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் ஏற்கனவே சிறுவன் சிக்கிய போது அன்று தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த 8 குழுவினர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். அதாவது திருச்சியை சேர்ந்த டேனியல் குழுவினர், மதுரையை சேர்ந்த மணிகண்டன் குழுவினர், இந்த குழுவினர் அழைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைப்படியும் தற்போது குழந்தையை எவ்வளவு சீக்கிரம் பத்திரமாக மீட்க முடியுமோ அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகின்றது. விஷ்ணு ஷேக் அப்துல்லா, தற்போது அங்கு மழை வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் குழந்தையினுடைய அந்த உடல் நிலை அப்படின்றது எவ்வளவு நேரத்திற்கு ஒரு முறை செக் பண்ணப்படுது, பரிசோதிக்கப்படுகிறது, அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? உடல் நிலையை பொறுத்தவரை நேற்றைய முன்தினம் 5:30 மணி வரையும் தான் அந்த குழந்தையின் அசைவையும் மூச்சு காற்றையும் வந்து நம்மளால்
இங்கே உள்ள மருத்துவக் குழுவினால் வந்து கண்காணிக்க முடிந்தது. அதற்கு பிறகு குழந்தையின் நிலை தெரியவில்லை. பின்னர் நேற்றைய முன்தினம் மாலை அதாவது இரவு அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து தெர்மோ கேமரா மூலம் ஆழ்துளை கிணறில் உள்ளே செலுத்தி அந்த சிறுவனின் உடல் வெப்பநிலையை கணக்கிட்டனர். அப்பொழுது சிறுவன் ஆக்சிஜனை சுவாசித்து வருகிறார் என்று அவருடைய வெப்பநிலையை பொறுத்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை சிறுவன் எவ்வாறு இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தொடர்ச்சியாக இங்கிருந்து செலுத்தப்பட்ட அதாவது அதிநவீன கேமரா மூலம் ஆழ்துளை கிணறில் செலுத்தப்பட்டு சிறுவனுடைய மணிக்கட்டு பகுதியை சக்சன் முறைப்படி மூன்று கிளிப்புகள் அமைத்து பிடித்து வைத்துள்ளனர். அதை வைத்த பிறகே தற்போது துளையிடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது 40 அடி வரை இந்த துளையிடும் பணியானது நடைபெற்று உள்ளது. மேலும் மேலும் 58 அடி வரை இந்த துளையிடும் பணி நடைபெற வேண்டும். ஏனால் 85 அடியில் சிக்கியுள்ள சிறுவனை மீட்க 98 அடி வரை துளையிட வேண்டும். ஏனால் பாறைகள் நிறைந்த பகுதியாக உள்ளது. பாறைகள் நிறைந்த பகுதியை உடைப்பது என்பது சவால் நிறைந்ததாக உள்ளது. அந்த சவாலில் ரிகேந்திரமானது தொடர்ச்சியாக மீன் பொருட்படுத்தாமது மீட்பு அதாவது வல்லுநர்கள் தொடர்ச்சியாக இந்த பாறையை உடைக்கும் பணியில் சென்னையிலிருந்து NLD வரவழைக்கப்பட்ட ராக்கெட்டிங் பாகத்தை கொண்டு அந்த ரிகேந்திரத்தில் பொருத்தி தொடர்ச்சியாக அந்த பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவனுக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜனும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கே உள்ள ஒட்டுமொத்த மக்களின் குரலாக குழந்தை சுஜித் மீண்டு வர வேண்டும், உயிருடன் வர வேண்டும் என்பதே அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இங்கு சுற்றியுள்ள மக்கள் மட்டுமின்றி தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஒட்டுமொத்த குரலாக சுஜித் உயிருடன் வர வேண்டும் என்ற குரல் தான் எழுந்துள்ளது. கிருஷ்ணு நன்றி. ஷேக் அப்துல்லா, அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து சேகரித்துக் கொண்டே இருங்கள், உங்களிடம் மீண்டும் வருகிறோம். இந்த சூழ்நிலையில் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்த சையத் அவர்கள் நம்முடன் இந்த அமர்வில் இணைகிறார். வணக்கம் திரு சையத். தற்போது அந்த சிறுவன் சுர்ஜித்தை காப்பாற்றும் பணிகள், குழியிலிருந்து அந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து அவனை வெளியே எடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படின்றத தாண்டி, இந்த பாறையை உடைக்க தற்போது என்ன செய்ய முடியும்? ஏன்னா பாறையை அந்த ரிகியந்திரத்தாலேயே உடைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாறையை உடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? குறிப்பாக வந்து சொல்லணும்னா, இது போல நிகழ்வுகள் தமிழகத்தில் ஒரு 2009 கணக்கு போட்டிங்கன்னா, இன்றைக்கி 10 ஆண்டுகளில் ஒரு 10க்கு மேற்பட்ட இது போல் ஆழ்துளை கிணறு விபத்துகள் நடந்திருக்கு. அதில் குழந்தைகள் விழுந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அனுபவங்களை கொண்டு இந்த பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் மீட்டலாம், 3 மணி நேரத்தில் மீட்டலாம், கை மாட்டிடுச்சு, எவ்வளோ அவங்களும் சரியான ஒரு முறையில் தான் பயணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம களத்தில் இல்லை, களத்தில் இல்லாமல் நம்ம அந்த களத்தில் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு தெரியாது. அதனால் அவங்கள குறை கூற முடியாது. இன்னொரு விஷயம், இந்த முறை அந்த ஊர் பேரே மணப்பாறைன்ற ஊர். அந்த பகுதி முழுக்க மணப்பாங்கான பாறைகள் அதிகமாக உள்ள பகுதியாக இருக்கிறதுனால இவங்களோட பணியில் பிரச்சனைகள் ஏற்படுது. அதையும் தொடர்ந்து அதையும் மீறி பல அளவில் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அவங்க பண்ணுற முயற்சி. இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல நமக்கு ஒரு வேதனை உருவாகுது. ஏன்னா மருத்துவர் குழு சொன்ன ஆய்வறிக்கை அவங்க சொன்னதுபடி ஒரு 70 மணி நேரம் வரைக்கும் குழந்தைகள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் பீட் இருந்தால் கூட நாங்கள் வந்து அதை மீட்டு கொண்டு வந்துட முடியும், நாங்கள் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸு மருத்துவ இதெல்லாமே எங்ககிட்ட எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்தாங்க. இருந்தாலும் நேரம் கடந்துட்டே போகுது. இப்போ வரைக்கும் 40 அடி தான் நம்ம தாண்டியிருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 50 அடிக்கு மேலே போகணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இதுக்கு வேறு எதாவது மாற்று, ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபீல்டில் உள்ள இன்ஜினியர்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பகுதிகளில் உள்ள அந்த துறை சார்ந்த அந்த L&T நிறுவனம் போன்ற அந்த நிறுவனங்களினுடைய பொறியாளர்கள், அதிலும் குறிப்பாக நம்ம தமிழக அரசினுடைய உயர் பொறியாளர்கள் இது போன்ற நிகழ்வுகளில் வேறு மாநிலத்திலையோ வேறு நாட்டில் கூட இவங்க அதுக்குண்டான பிரச்சனைகளை இதை சொல்லி இதுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இன்னும் கூட கேட்டு ஏதாவது பண்ணலாம், அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்கன்றதை நம்புகிறோம். இன்னொரு விஷயம், இது போல் நிகழ்வுகள் 10 ஆண்டுகளில் 12க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் மட்டுமே நடந்திருக்கு. அப்படி இருந்தும் நம்ம வந்து இன்னும் அதுக்கான எக்யூப் ஆகலை, நம்ம இன்னும் அதுக்குண்டான விஷயத்தை முழுமையாக நம்ம வந்து அந்த காப்பாற்றுக்குண்டான விஷயத்துக்கு போகலை. இன்னொன்று, மூடப்படலை. குறிப்பாக அந்த மழைநீர் அந்த ஆழ்துளை கிணறுகள் போடப்பட்டு இருக்கிறத இது மாதிரி ஒரு முதல் நிகழ்வு நடந்தப்பவே ஒரு சரியான ஒரு சர்வே பண்ணி அரசு துறை அதுக்கு ஒரு துறை அதுக்குன்னு தனியாக ஒரு இதை அமைச்சு அவங்க சர்வே பண்ணி எங்கெங்கெல்லாம் கிணறுகள் போடப்பட்டதுன்ற லிஸ்ட் எடுத்து எதெல்லாம் மூடப்பட்டது அப்படின்ற லிஸ்ட்டை அவங்க எடுத்து சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இது போல் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பல லட்சம் செலவு செஞ்சு போடக்கூடிய ஒரு ஆழ்துளை கிணறு,
சில ஆயிரங்கள், ஒரு 10,000-15,000 இருந்தாலே அதுக்கு சரியான ஒரு மூடிகளை சரியாக போட்டு அவங்க ஒரு பண்ண முடியும். அப்போ ஏன் இதை பண்ணலை? இப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் சொன்ன மாதிரி அவங்க குழியில் பைப்பை போட்டுட்டு இது தண்ணி வரல, இது எதுவும் பயன்பாடு இல்லைன்னா அந்த பைப்பை உருகிறாங்க, காசு மட்டுமே பார்க்கப்படுது. அதே நேரம் அது மூடுறக்குண்டான விவசாயிகள், பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் விளை நிலங்களில் விவசாய தோட்டங்களில் தான் நடக்குது. அப்போது அந்த விவசாயிகள் பொருளாதார ரீதியிலும் அவங்களால் முடியாத ஒரு சூழலும் இருக்குது. அப்போது இது போல் இன்னும் இது இன்றைக்கு தொடங்கினாலும் இப்போ இனி தொடங்கினாலும் இனி இது போல் ஆழ்துளை கிணறுகள் எங்கே இருக்குன்னு கண்டறியப்பட்டு அந்த கிணறுகளை மூடுறதுக்கு அரசு துறை உதவி செய்யணும். இன்னொரு விஷயம், இதை மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக கூட இதை மாற்ற முடியும். இந்த ஏன்னா அவங்க 600 அடிக்கு மேலே ஒரு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு, அந்த அமைப்பை வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக கூட மாற்ற முடியும். அதுக்கும் அரசாங்கம் அது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம நிலத்தடி நீர்மட்டம் உயரக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த விளைநிலங்களில் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதிரி போர் போடலை, அவங்களாம் கிணறு வெட்டினாங்க. பல ஊர் கூடி ஒன்று சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது. அவங்க வெட்டினாங்க, மேலேருந்து பார்ப்பாங்க, தண்ணி தெரியும், அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி போர்வெல்னு ஒரு நவீன இயந்திரங்கள் கொண்டு நம்ம இந்த பணிகளை மேற்கொள்கிறோம். எவ்வளோ காலம் நம்ம போக போக இயற்கை சூழல் மாசுபடும், இதுக்குண்டான நீராதாரங்கள் எவ்வளோ தண்ணீரை உறிஞ்சிடுமோ நம்மளால் முடியும். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ளே செலுத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும்ன்றாங்க. ஒரு மண் நம்மளால் உருவாக்க முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போது இது சேமிக்கிற நீர் மேலாண்மை அப்படின்றது ரொம்ப அவசியம். நீர் மேலாண்மை சரியாக பண்ணப்பட்டால் நீரை நமக்கு தேவைக்கு இருக்கும்போது அதை சேமித்து வச்சு பயன்படுத்தியிருந்தோம்னா இது போல் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க வேண்டியதில்லை. நம்ம குறிப்பாக மரங்கள் இல்லாமல் போனதும் இது மாதிரியான ஆழ்துளை கிணறுகள் அதிகமாக அமைக்கிறதுக்கு காரணம் அப்படின்றதையும் நான் உணர்கிறேன். ஏன்னா மழைப்பொழிவு குறைஞ்சதுனால தான் நீர் தேவைகள் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. நீர் இல்லாதனால தான் இது போல் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிற பணிகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ மரங்களை நம்ம அழிக்கப்பட்ட மரங்களுக்கு இணையாக 10 மரங்களை 1 மரத்துக்கு 10 மரம் வைக்கணும்னு நீதிமன்ற ஆணை இருக்குது. அப்போது இது போல் மரங்களையும் நம்ம வந்து வளர்த்தெடுக்கணும், உருவாக்கணும் அப்படின்ற உணர்வுகளையும் நம்ம கொண்டு போகணும். இன்னும் கண்டறியப்பட வேண்டியது, ஏன்னா குறிப்பாக இது போல் ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே தனியார் நிலங்களில் தான் இருக்குது, அரசு நிலங்கள்ல இல்லை. அப்போது அந்த தனியார் அந்த தோட்ட விவசாயி அவரே முன் வந்து என்னோட தோட்டத்தில் இப்படி ஒரு ஆழ்துளை கிணறு நான் போட்டிருந்தேன், எனக்கு வந்து இதை மூடுறக்குண்டான பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி அரசுக்கிட்ட கேட்கலாம். அபராதம் விதிக்கிறதுக்கு முன்னாடி அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடலாம், நீங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் செலவில் நாங்கள் பண்ணித்தரோன்னு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் இது போல் நிலை ஒன்று ஏற்படாதுன்னு என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். இனி ஒரு ஆழ்துளை கிணறு விபத்து எந்த ஒரு உயிரும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த குழந்தையினுடைய நான் 2 நாட்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரலையில் இருந்தேன். 2 நாள் அது கூட பார்த்துட்டு இருக்கிறதுலே எனக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மனவலி இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பெற்ற தாய் தந்தையர் எவ்வளோ தூரம் இப்போது அவங்க உணர்வை சிந்திச்சு பார்த்தோம்னா பெரிய மிகப்பெரிய ஒரு வேதனை. அதெல்லாம் வந்து அளவிட முடியாத ஒரு விஷயம். இது போல் இனி நடக்காமல் அரசு முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு சையத். சிறுவன் சுர்ஜித்தை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறு இடைவெளி. 60 மணி நேரத்தை கடந்து சிறுவன் சுர்ஜித் அந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ளேயே இருக்கிறார். அவரை காப்பாற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 60 மணி நேரத்தை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இது குறித்த தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பை சார்ந்த சையத் மீண்டும் நம்முடன் இணைகிறார். திரு சையத், அனுபவங்களை கொண்டுதான் மீண்டும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் நடக்குது. ஆல்ரெடி 10 வருடங்களில் 10 முறைக்கும் மேலே இது மாதிரி நடந்திருக்கு. அந்த அதில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து தான் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இந்த கடைசியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ரிக் அப்படின்றது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை முன்னமே கொண்டு வந்திருந்திருக்கலாம், கொண்டு வந்து இதில் கீழே பாறை இருக்குது, ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு அடுத்த கட்டத்தை என்ன அப்படிங்கிறத நம்ம இதை 2 நாளைக்கு முன்னாடியே செய்திருக்கலாம் இல்லையா? அப்போது அனுபவங்களிலிருந்து நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அப்படி இல்லை. இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயே இருந்தது, குழந்தை அவ்வளோ தூரத்துக்கு போகலை. அப்படிங்கும்போது அவங்க வந்து கையில் சுருக்கு மாட்டி அதை வந்து அப்படி மேலே இழுக்கலாம்னு சொல்லி பல தன்னார்வ அமைப்புகளும் அரசு துறையும் முயற்சி பண்ணாங்க. அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தது முதல்ல. அப்போது அதுக்குண்டான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நழுவி போய் கீழே போனது தான் வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அதனால் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க வந்து பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அப்போ தெரியாது இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் பாறை கீழே இருக்குது அப்படின்றத நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியாது. அப்போது அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்து என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரீமாக இது இந்த இயந்திரங்கள் இது வரைக்கும் நம்ம
இவங்க சொல்கிற மாதிரியான இந்த 10க்கு மேற்பட்ட விபத்துகளில் கூட இந்த இயந்திரம் வரல. அப்போது முதல் முறையாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மேம்பால பணிகளில் இப்போ கோவையில் கூட 3 இடங்களில் மேம்பால பணிகள் நடக்குது. அந்த இடத்துல கவுண்டம்பாளையம் மேம்பாலம் பணிகளில், அந்த உக்கடம் மேம்பால பணிகளில் இது போன்ற இயந்திரங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இந்த இயந்திரங்கள் இதுவரைக்கும் இது போல் மீட்பு பணியில் வரல. அப்போ அவங்க ஒரு தொடர்ந்து அக்கறையாக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த சக்ஷன் கிரிப் மூலமாக குழந்தையினுடைய கை தற்போது பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை 26 அடியில் இருக்கும் பொழுது இந்த சக்ஷன் கிரிப் மூலமாக குழந்தையை மீட்டிருக்க முடியாதா? கண்டிப்பாக பண்ணிருக்கலாம். அதுதான் இப்போ வந்து அந்த சூழல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று, அது வந்து ஒரு கிராம பகுதி. நம்ம அங்கே போய் இவ்வளோ தூரம் உடனடியாக விழுந்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே அங்கே வந்து அதுக்கான மீட்பு குழுவினர் போயிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்தளவுக்கு. அதே நேரம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் இது முன்னாடி இதை பண்ணியிருக்கலாம், இதை அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம இங்கே உட்காந்து பேசலாம். ஆனால் அங்கே இருக்கிற நிகழ்வு ஒவ்வொரு தடவை என்னென்ன ஆகுது, என்ன பண்ணப்படுது, பாறைகள் இப்போ அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி மணற்பாறை நிறைந்த அது பகுதி. இவங்க இந்த பாறையை இது உடச்சி கீழே 90 அடிக்கு சென்று மீட்கறதுக்குண்டான நேரம் அதெல்லாம் கணக்கிடும்போது நமக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. இன்னும் 40 அடிக்குகளுக்கு மேலே தான் இப்போ போயிருக்கு, இன்னும் 50 அடிக்கு மேலே போகணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னும் பொறியியல் சார்ந்த இன்ஜினியர்ஸை வச்சு அவங்க வந்து இன்னும் ஆய்வு பண்ணி இன்னும் இதை கொஞ்சம் வேகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நாங்கள் உணர்கிறோம். இதுதான் இப்போதைய ஒரு முன்வைப்பாக கருத முடியும். ஏன்னா அந்த இடத்துல உள்ள சூழல் நிகழ்வுகள் அது அவங்களை சார்ந்து தான். இனி ஒரு விபத்து இது போல் நடக்காமல் இருக்கணுன்றதான் வலியுறுத்த முடியும். நம்ம நம்புவோம் இயற்கை வந்து நீரும் நெருப்பும் மண்ணும் காற்றும் மரமும் இயற்கை தான். இந்த இயற்கையோட துணையோட ஒரு ஒரு குழிக்குள்ளே ஒரு குழந்தை வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இவ்வளோ பேர் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இதுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. பண்டிகை நாள் என்றதையும் மறந்து இதுக்காக பணி செஞ்ச அதிகாரிகள் எவ்வளோ பேர் அதில் அதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இயற்கை இன்னும் துணையோட இன்னும் அது வந்து மீட்டெடுக்கிறதுக்குண்டான வேகத்தை இந்த அந்த இயந்திரங்களுக்கும் சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு இயற்கைக்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்றது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நீர் உள்ளே போக அதுக்கான கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க, போகாமல் இருக்கணும். அதுக்கு அது அந்த மழையும் ஒரு வகையில் பின்னடைவு தான். ஏன்னா அந்த இயந்திரம் போடக்கூடிய இடத்துல அவங்களால மறைக்க முடியாது, இந்த போர் போடுற இடத்துல. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த நீர் போகாமல் இருக்கணுன்றத நாங்கள் வந்து அதுக்குண்டான கட்டமைப்புகளும் அவங்க பண்ணி செய்யணுன்றத கேட்குறோம். அங்குள்ள இன்ஜினியர்ஸ் அவங்களோட முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் ஆய்வுகள் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்குன்றதை விரும்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு சையத். இந்த போர்வெல் போடும்பொழுது அது தண்ணி இல்லை அப்படின்னா அதை மறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது? அந்த போர்வெல் தோண்டக்கூடிய குழியில் இருக்கக்கூடிய அந்த மணலையே போட்டு மூடிவிட முடியுமா என்பது உள்ளிட்ட அதில் என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது குறித்து எல்லாம் தொடர்ந்து நாம் பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சிறு இடைவேளை. 65 மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த ஆழ்துளை கிணற்றிற்குள் சுர்ஜித் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுர்ஜித்தை காப்பாற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த ரிக் இயந்திரங்களை கொண்டு அந்த பள்ளம் தோண்டும் குழி தோண்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சற்று முன்பு சில மணி நேரங்களுக்கு முன்பு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மணப்பாறை நடுக்காட்டுப்பட்டி பகுதியில் அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறை என்பது மிகவும் கனமாக கடினமாக இருக்கிறது, அதை உடைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது, இது ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். என்ன செய்வது என்பது குறித்து இறுதிக்கட்ட முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அவர்களும் பெற்றோரிடம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுர்ஜித்தை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அங்கு மழை தூரக்கூடிய காட்சிகளையும் மழை பெய்யக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் அங்கு அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு கள நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் சையத் நம்முடன் இணைகிறார். மன்னிக்கவும், தமிழ் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்த சையத் மீண்டும் நம்முடன் இணைகிறார். திரு சையத், மீண்டும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த
மணப்பாறை பகுதியில் இந்த சுர்ஜித் அவர் குழந்தை மாட்டியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் 10 முறைக்கும் மேலே இது மாதிரி நடந்திருக்கிறதா நீங்களே சொன்னீங்க. இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை இதற்கு முன்பு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறீர்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு நிகழ்வுங்க, நம்ம ஜிவி ரெசிடென்சி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கிணறு, ஒரு ஒரு பெரிய கிணத்துக்குள்ள அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு 4 பேர் குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அது வந்து யாரும் அந்த பகுதியில் இல்லாத ஒரு பகுதி. அங்கே வந்து இவங்க போய் குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க, அதில் ஒரு பையன் விழுந்துட்டான் உள்ளுக்குள்ள, அவனுக்கு நீச்சல் தெரியாமல் உள்ளே போய் சிக்கிட்டான். அப்போ நாங்கள் தொடர்ந்து கோவையினுடைய முக்கியமான தன்னார்வலர்கள், அப்புறம் தீயணைப்புத்துறை, அப்புறம் வந்து நம்ம சிஆர்ஐ பம்ப் நிறுவனம், இது போல பல நிறுவனங்கள் எல்லாமே பல முயற்சி பண்ணோம். இது மாதிரி இவங்க பண்றாங்க இல்லையா, முதல்ல ஒரு ஸ்டெப் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் சொல்றதெல்லாம் எடுத்து பல முயற்சிகளை பண்ணோம். அந்த தண்ணீரை எடுத்து வெளியில விட்டுட்டு அந்த குழந்தை அந்த பாடியை மீட்கலாம், ஏன்னா கிட்டத்தட்ட 30 மணி நேரங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த அந்த இதுக்குள்ள நாங்க சொல்ற அந்த கிணத்துக்குள்ள இருந்த உடலை மீட்கிறதுக்கு உண்டான முயற்சி கூட நம்மளால பண்ண முடியல. தீயணைப்பு துறையில ஆள் இந்த நீச்சல் உள்ள போய் அவங்க போய் தண்ணிக்குள்ள போய் முங்கி எடுக்கக்கூடிய நிலையில அவங்க கிட்ட பயிற்சி இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், தொடர்ந்து 30 மணி நேரங்களுக்கு மேலே முயற்சி பண்ணி முடியாததுனால நம்ம சைலேந்திர பாபு சார் கிட்டேருந்து ஒரு உதவி கேட்டோம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் முத்து குளிக்கிற அந்த ஆழ்கடல் நீச்சல் பண்ணக்கூடியவங்களை வர வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து ரீச் ஆனாங்க. வந்து ஒரு உள்ள ஒரு போன 10வது நிமிடத்தில் அந்த இதை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது சரியான நபர்கள், அதுக்கான சரியான ஒரு துறை சார்ந்த சரியான ஆட்கள் இருந்தா அந்த பணிகள் அது விரைவா நடக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இன்னொன்னு, இது இது போல நிகழ்வுகள் நடக்க கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசுறோம், ஒவ்வொரு தடவையும் சொல்றோம். இது போல 10க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம இதை மூடுறத இன்னும் சரியா பண்ணல. அப்போ இதை மூட முடியல, இது மூடுறதுக்கு உண்டான விஷயம் இல்ல, இது மழைநீர் சேகரிப்பா அமைப்பாகவும் மாத்தலான்றதையும் வலியுறுத்துறோம். அப்போ இந்த இது போல நிகழ்வுகள் வந்து அதுல அனுபவம் வாய்ந்தவங்க. இன்னொன்னு, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கோவையில் உள்ள பகுதின்றது வேற, மணற்பாறை உள்ள பகுதின்றது வேற, அங்கே உள்ள பாறை டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு தான் அது உணர முடியும். அதனால இன்னும் சரியா இவங்க பண்ணலாம்ன்றது எங்களோட கருத்து. நன்றி, நன்றி திரு சையத், இந்த நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சிறுவன் சுர்ஜித்தை மீட்கும் பணி தொடர்ந்து 65 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறுவன் சுர்ஜித் 65 மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த ஆழ்துளை கிணற்றில் சிக்கிக்கொண்டு அவர்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு கீழே பாறை இருப்பதால் அந்த ரிக் இயந்திரத்தை கொண்டு அங்கு மீட்பு பணிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கரும் தெரிவித்திருந்தார். அந்த பாறையை உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதனால் இந்த மீட்பு பணிகளில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த மீட்பு பணிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில அந்த ரிக் இயந்திரத்தில் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதை சரி செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரிக் இயந்திரத்தை கொண்டு அங்கு துளை போடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா நம்முடன் இணைகிறார். ஷேக் அப்துல்லா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, அந்த ஆழ்துளையில் சிக்கியுள்ள குழந்தையை மீட்க பக்கத்திலேயே ஒரு போர்வெல் அமைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது எல்என்டிக்கு சொந்தமான அந்த போர்வெல் இயந்திரம் ரிக் இயந்திரத்தின் மூலம் துளையிடும் பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது அவ்வப்போது, அதாவது 20 அடிக்கு மேல் முழுவதும் 98 அடி வரை பாறையாக உள்ளதால் அவ்வப்போது அந்த இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டு வருகிறது. அதாவது அந்த இயந்திரம் துளையிடும் பகுதியான பெல்ட்டில் உள்ள பல்கள் அவ்வப்போது உடைந்து வருகிறது. அதை அங்கே உள்ள ஊழியர்கள் மாற்றி வருகின்றன. தற்போது அந்த வரக்கூடிய ரோப் அந்த துளையிடும் பகுதி உள்ள ரோப்பில் பழுது ஏற்பட்டுள்ளது. பழுது அந்த இருக்க இயந்திரத்தை இயக்கக்கூடிய வல்லுநர்களும் ஊழியர்களும் தற்போது அந்த பழுதியக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த பணியானது, அதாவது துளையிடும் பணியானது இந்த பழுதின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த
பாறை என்பதால் கடுமையான பாறை என்பதால் சவால் நிறைந்ததாகவே துளையிடும் பணியானது உள்ளது. தற்போது சென்னை எல் இருந்து வரவழைக்கப்பட்ட ராக் கட்டர் என்னும் சொல்லக்கூடிய பாகங்களை அந்த ரிக்கி இயந்திரத்தின் மூலம் போர்த்தி துளையிடும் பணியானது நடைபெற்றுள்ளது. தற்போது சிறிய பழுது என்பதால் அந்த பணியானது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பழுது நீக்கும் பணியில் ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். பணியானது தொடங்க உள்ளது. விஷ்ணு, நன்றி சையது உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டிருங்கள், உங்களுடன் இணைகிறோம். இந்த சூழ்நிலையில் சிறுவன் சுர்ஜித்தை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி உங்களுக்கு அந்த காட்சிகளையும் அங்கு களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.